நான் ஒரு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன், படமாக. ஆனால் மலேசியாவில் இதற்கு முன் யாரும் தமிழ் படம் பண்ணதில்லை. அதனால் முதலடி சிரமமாக உள்ளது. இந்த முயற்சியில் பல சோதனைகள் கடந்து ஒரு வழியாக தயாரிப்பாளர் ஒருவரை கண்டுபிடித்தேன். காலம் கடந்தது. திரைக்கதை சிறப்பாக முடிந்தது. தமிழ்நாட்டு கலைஞர்களும் மலேசிய கலைஞர்களும் கலந்து ஒரு பெரிய படம் தமிழ்நாட்டிலும் வெளியீடு காண்கிறது. காலம் கடந்து நான் ஒரு சாதனையாளராக கருதப்படுவேன் என்று நம்புகிறேன். நிறைய யோசித்து இன்றுதான் நல்ல தலைப்பு ஒன்று கிடைத்தது. நல்ல தலைப்பு, கண்டிப்பாக நல்ல வரவேற்பு கிடைக்கும். அங்கீல் அதற்குள் தெரியும், நான் இன்றுதானே தலைப்பை யோசித்தேன். பட தயாரிப்பாளருக்கு கூட இன்னும் சொல்லவில்லையே. அங்கீல், டைட்டில் ஏதோ நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த படம் பண்ணாதீங்க. ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி நல்லா காசு வர பிஸ்னஸை பார்த்து அதில் காசு போட சொல்லு. தம்பி, நீ சொல்வது எனக்கு புரியவில்லையே. யார் தம்பி நீ? அதையாவது தெளிவாக சொல். இன்னொரு 84 வருஷம் உயிரோடு இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மிஸ்தா புள்ளிங்கோ சன் ஆஃப் சிரிப்பின்னு சர்ச் பண்ணி பாருங்க. தம்பி, நீ சொல்வது புரியவில்லையே. உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க. இது ஒரு நிலம். இதில் 100 காட்டுச்செடி, 200 முள்ளுச்செடி, 400 விஷச்செடி வளர்ந்து கிடக்கு. நல்லா பூ பூக்கிற, பழம் காய்க்கிற குவாலிட்டி விதையை இந்த நிலத்தில் போட்டால் என்னாகும்? வளரும். ஆனால் இந்த விஷச்செடி, காட்டுச்செடி, முள்ளுச்செடி எல்லாத்தையும் இந்த குவாலிட்டி விதைக்கு சேர வேண்டிய நியூட்ரியன்ஸை சண்டை போட்டு எடுத்துக்கும். ஜஸ்ட் பிகாஸ் தோஸ் யூஸ்லெஸ் பிளான்ஸ் ஹஸ் பீன் ஆன் த லேண்ட் இயர்ஸ் பிஃபோர் தீஸ் குவாலிட்டி சீட்ஸ் ஆர் பீன் பிளான்டட். நீ சொல்வது எனக்கு துளி கூட புரியவில்லை. இது ஒரு காலை நிலமாவே இருந்தால் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல ருசியான பழம் காய்க்கிற மரம் தெரியும். இந்த நேரத்தில் அங்கங்கே நல்ல செடி முளைச்சிருந்தாலும் சுற்றி காட்டு செடியாக மறைச்சி வச்சிருக்கு. நம்மளுக்கு ஆடியன்ஸ் தானே முக்கியம். நாமளும் படம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 10 படம் பண்ணிட்டு 20 அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாலும் ப்ரோஜனம் இல்லை. நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் தான் முக்கியம். அவார்ட்லாம் ப்ரொடியூசர்ஸ் வாங்கினாலே கிடைச்சிட போது, ஆனால் ஒரு நல்ல ஆடியன்ஸ் சம்பாதிக்கிறது கஷ்டமா இல்லையா? நீயும் இந்தியாவிலிருந்து வந்தாயோ, நீ சொல்வது போல் இங்கே எதுவுமே இல்லையே. இப்போ இல்லை அங்கல், இன்னும் 30 வருஷத்தில் தடுக்கி விழுந்தா 4 ஆர்டிஸ்ட் பார்ப்பீங்க பாட்டு பண்ணிக்கிட்டு. 2000 தடுக்கி விழுந்தா டிவிடி ஃபிலிம் மேக்கர்ஸ் பார்ப்பீங்க. அப்படியே 10 வருஷம் கழித்து நம்ம காரி துப்புனாலே பக்கத்தில் இருக்கிற 10 அவார்ட் வினர்ஸ் மேலே போய் படம். சற்று பொறுப்பா, நீ காலம் கடந்து பயணித்து வந்தாய் என்று சொல்கிறாயா? ஐயையே, ஆமாங்கல். விடிய விடிய வெட்டி பசங்க பார்த்துட்டு விடுஞ்ச கையோட விமலா பெருமாள் படத்துக்கு நல்ல மியூசிக் போட்டிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. 2019 ட்ரை பண்ணி 30 வருஷம் கழித்து ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சாங்க. அதில் நான் போய் இந்த காட்டுச்செடி விதை போகிறதுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். முதல் விதையான நீங்கள் தான் கடைசி. ஆரம்பம் இருந்தால் தானே வளர்ச்சி தெரியும். நீ சொல்லும்படியே சொன்னால்
நாலு மரம் இருந்தால்தான் எந்த மரம் நல்ல மரம் என்று பதம் பார்க்க முடியும். இங்க இண்டஸ்ட்ரியெல்லாம் இல்லை அங்கல், ஃபியூ குரூப்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அந்த குரூப்புக்கு இந்த குரூப்பை பிடிக்காது, இந்த குரூப்புக்கு அந்த குரூப்பை பிடிக்காது, ஆடியன்ஸ்க்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிக்காது. அப்படியே வளர்ந்து என் காலத்தில் எல்லார் வீட்லேயும் எல்லாரும் ஆர்டிஸ்ட் தான். என் வீட்டில் எல்லோரும் ரெண்டு மூணு கேமரா வச்சுருக்கானுங்க. பாத்ரூமை தவிர வீட்டை சுற்றி அங்கங்கே கேமரா, பிக் பாஸ் மாதிரி அவங்களே குறும்படம் எடுத்துக்குவாங்க அவங்க மட்டும் பார்க்குறதுக்கு. எங்கள் அம்மா அஞ்சு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு ஹீரோயின், என் நாய் கூட ஆறு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கு. விட்டா இன்னும் ரெண்டு வருஷத்தில் பெஸ்ட் டாக் பர்ஃபார்மர்னு கேட்டகரி தந்துடுவாங்க. இந்த நாட்டில் பெஸ்ட் காமெடியனுக்கும் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமையே அவார்டு கொடுத்துருக்கானுங்க. நிஜமாகவே யாருமே நல்ல படம் தயாரிக்கவில்லை. அதான் சொன்னேனே, சுற்றி காட்டு செடியெலாம் மறைச்ச கிடக்குன்னு. அங்கேல் இங்கே காசு பார்க்குறதே நாலு பேர் தான், மற்றவெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுறானுங்க. ஏன் தம்பி, தயாரிப்பாளர்களுக்கு கூடவா இல்லை? அங்கேல் கொக்கையுமே பேசாதீங்க, இங்கே அவன் பேசிக் நாலேஜ் இல்லாமல் கூட சுற்றிட்டு இருக்கான். படம் எடுக்க தெரிதோ இல்லையோ, ஆனால் நல்லா ஹெல்ப் கேட்க தெரியும். என்னை வச்சு எவனும் படம் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோரியா படத்தை அடித்து டைரக்ட் பண்ண தெரிஞ்சவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நானும் டைரக்டர் தான் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணுறானுங்க. உண்மையான டீமையோ இல்லை டைரக்ட் பண்ணவனையோ மேடையில் மென்ஷன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. 400,000 படம் பண்ணலான்னு சொன்னால் இவங்க 40,000 பத்தாக பிரித்து 10 படம் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே காசில் ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்து கெஞ்சிருது. அதுக்கப்புறம் தியேட்டரு ஆர்டிஎம் எஸ்ட்ரோலேருந்து காசு வரும்போது திருப்பி ஆரம்பத்துலேருந்து புது டீம்கிட்ட ஹெல்ப் கேட்குறது. இங்கே ப்ரொடியூசர்னா என்ன, எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர்னா என்ன, இன்வெஸ்டர்ஸ்னா என்ன, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா என்னன்னு கூட எவனக்குமே புரிய மாட்டேங்குது. என்ன சொல்கிறாய் நீ, நல்ல இயக்குநர்களே இல்லையா? இங்கே அவன் டேர்ம்ஸ் கூட தெரியாமல் டைரக்டர்னு சொல்லிட்டு செட்டில் உக்காந்துருக்கான். பாதி பேரும் டிஓபி டைரக்ட் பண்ணுவான், இல்லைனா ஏடி டைரக்ட் பண்ணுவான். வேலை தெரிஞ்ச மூணு பேர் ஓவர் ஒர்க் பண்ணோம், வேலை தெரியாத டைரக்டருக்கும் சேர்த்து. அதுக்கு ப்ராப்பர் பேமெண்ட்டும் தரமாட்டானுங்க, ப்ராப்பர் அப்ரிசியேஷனும் தரமாட்டானுங்க. அழகாக பேசி அடுத்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணலன்னு சொன்னால் உடனே ஏறிக்கும் ஈகோ தலை மேலே. யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் சொல்லி அவன் பேருக்கு எடுத்துருது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணாதவன் எவனை பற்றி தப்பாக பேச மாட்டான். இங்கே டைரக்டர்ஸோட ஜாப்ஸ்க்கு புரியாமலே நிறைய பேர் இருக்கானுங்க. நல்ல வேலை தெரிஞ்ச டிஓபியை ஒன்று மட்டும் மாட்டிக்கிட்டான் வச்சுக்கோங்களேன், டைரக்டர் செட்டலே இருக்கிறதில்ல. நம் நாட்டில் நல்ல நடிகர்கள் இருக்கின்றனர், அவர்களால் கூடவா படத்தை காப்பாற்ற முடியவில்லை? ஆக்ஷன் சொன்னதும் நடிகரனை விட கட் சொன்னதோ நடிக்கிறது தான் இங்கே ஜாஸ்தியே. இதோ இந்த டிக்டாக்கு மியூசிக்லாம் ஒரு ஆப் வந்துச்சு தலை, அதில் அங்கே காமிச்சு இங்கே காமிச்சு வீடியோ போடுறது, அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் ஏறிடும். அப்புறம் இங்கே அவங்களும் ஆக்ட்ரஸ் தான், ஆனால் யாருமே அவங்க ரெப்புடேஷனை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. அவங்களே தான் டிவி ட்ராமாவில் நடிப்பாங்க, அவங்களே தான் தியேட்டரில் நடிப்பாங்க, அவங்களே தான் இன்ஸ்டாகிராமில் லேக விற்கிற வீடியோலாம் செஞ்சு போடுவாங்க. ஆடியன்ஸு ஏன்டா இதே மூஞ்சலாம் நான் பார்க்கணுன்னு காண்டாவறாங்க. பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடிச்சு தமிழ்நாட்டில், நம்ம ஊர்லேருந்து ஒருத்தன் போய் வின் பண்ணாந்தல, அதில் 10 பேருக்கு கோவம், 100 பேர் திடீர்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. எப்பயோ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணி எது நடந்தாலும் தனக்கு ப்ரொமோ தடிக்கிற உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். தலை உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆம் தம்பி, இரண்டு பிள்ளைகள். வெட்டிங் ரிசப்ஷன் செஞ்சாங்க? நண்பர்கள் நால்வர் மத்தியில் சிறிதாக ஒரு விருந்து. இங்கே படத்துக்கு ஆடியோ லஞ்சே அப்படி தான் நடக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலு பேரை கூப்பிட்டுட்டு ஆடியன்ஸ்க்கே தெரியாமல் ஆடியோ லஞ்ச் பண்ணிட்டு ஒரு சீட்டு கொடுத்துட்டு பீச்சை கேட்பாங்க. ஆழ்ந்த சோகத்தில் இருக்கிறாய் தம்பி, நீ தொழில்நுட்பம் வளரவில்லையா? ஸ்க்ரீன் பிளேலே எல்லாம் அவுட் ஆயிடுது. நல்ல டெக்னீஷியன்ஸ் இருந்தால் கூட பட்ஜெட் இல்லையே நல்ல எக்யூப்மெண்ட் எடுக்க முடியல. அப்படியே நல்ல எக்யூப்மெண்ட் எடுத்தாலும் அது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல் ஒரு டீம் சுற்றிகிட்டு இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒழுங்காக நடக்கிறது இல்லை. 100 படம் வந்தால் அதில் 4 படத்துக்கு தான் ப்ரொடக்ஷன் டிசைனரே இருக்கானுங்க. தேவைப்படுற க்ரூஸ் இருக்கிறதுல நான் ஒன்று சொல்கிறேன், நம்ப மாட்டிங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் மொத்தமாகவே 3 பேர் தான் ஒர்க் பண்ணுவான். அப்புறம் எங்கே நல்ல படம் வரப்போது பேஷனோட நாலு கற்றுக்கிட்ட ஒருத்த மாட்டினான்னு வச்சுக்கோங்களேன். ம் படத்தை உக்காந்து 3 எடிட் பண்ணுற எடிட்டருக்கு 2000 வழி தான் சம்பளம். 700 வழியை வச்சுக்கிட்டு 2019 எதுவுமே பிடுங்க முடியாதல்ல. சரி அழகாக பேசி அடுத்த படம் பண்ணலன்னு சொன்னாக்கா மறுபடியும் கேரக்டர் அசசினேஷன். இவனும் காசு தர மாட்டான், இந்த காசு கொடுக்குறோன்னே நல்ல எடிட்டர்கிட்ட நெருங்க விட மாட்டான். நீ சொல்வதை கேட்க தலைவலிக்கிறது எனக்கு. என் காலத்தில் படம் பார்த்தாலே தலைவலிக்கும், அங்கேயும் ஆட்டி ஆட்டி. ஐயோ தம்பி. இல்லை அப்படிலாம் இல்லை, கேமரா ஆட்டி ஆட்டி ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமாக திரும்ப வேண்டியதாக இருக்கும். என்ன பண்ணுறது, பட்ஜெட்டில் க்ரூவில் நிறைய பேர் நாலேஜ் எடுத்துக்க தயாரில்ல. தலை லொக்கேஷன் லாக் பண்ணாமல் ஷூட்டுக்கு போகிறது, பெர்மிஷன் லெட்டர் எல்லாம் துரத்தப்படுறது, காஸ்ட் அண்ட் க்ரூஸ் பசியோட வேலை செய்கிறது, கரெக்டான கால் டைம் சொல்கிறதுல எதுவுமே தெரியாமல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் திறந்து வச்சுக்கோனுங்க. உன் மனக்குமுறல் எனக்கு புரிகின்றது தம்பி. நம்ம நாட்டு படத்துக்கு மீடியா பார்ட்னர்ஸ்னு ஒன்று திறந்து வச்சுக்குவாங்க, ஆனால் முக்காசி பேருக்கு ப்ராட்காஸ்டிங் லைசன்ஸே இல்லை. எவனுக்குமே ஆர்டிஸ்ட் டாட்டா பேஸ் இல்லை, ஒழுங்கான இன்டர்வியூஸ் இல்லை. ஒருத்தர் என்ன ஒர்க் பண்ணியிருக்கான்னு நாலு பேர் தெரியறதுக்கு அவனே சொன்னால் தான் உண்டு. எல்லாம் இந்த பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மீடியாவை திறந்து வச்சுருக்கானுங்க.
பார்வையாளர்கள் பாவம். 2019 வரைக்கும் 2.5 மில்லியன் தமிழன் இருந்தோம், 1.3 மில்லியன் தான் ஹையஸ்ட் ஹிட்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன, 5% தமிழன் தான் படம் பார்த்துருக்கோம். இதில் இந்த ஃப்ரீ டிக்கெட்டு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் சேர்க்காம ஒரு நல்ல படம் கெயின் பண்ணுற கான்ஃபிடென்ஸை மறு மாதம் ஏதோ ஒரு மொக்க படம் கெடுத்துருது. சப்போர்ட் மலேசியன் மூவி, சப்போர்ட் லோக்கல் மூவின்னு ஹேஷ்டேக் போட்டு கிளிக்கிறது. அதை மொதல் ஒழிக்கணும். தெருவோரத்தில் மெக்டி இருந்தாலும் நசிலமா வேணும்னா பக்கத்து வீட்டு மச்சிக்கிட்டு தான் வாங்குறோம். ஏன்னா மெக்டி நசிலமா மச்சி சேர நசிலமா மாதிரி வராது. இங்கே காலிவுட் படம் வரதுனால லோக்கல் மூவிஸ் ஓட மாட்டேங்குது சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் ஆசையாக போயிட்டு ஒரு நசிலமா வாங்குறீங்க, சம்பல் எடுத்து வாயில் வைக்கும்போது சம்பல் சளி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி போய் வாங்குவீங்க? ஃபர்ஸ்ட் நம்மனால மட்டும் சொல்ல முடிஞ்ச கதைகளை நம்ம படமாக எடுக்க ஆரம்பித்தாலே மக்கள் ஆட்டோமேட்டிக்லி படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சம்பால் நல்லா இருந்தாலே மெக்டியே நசிலமா விற்றாலும் நம்ம மச்சிக்கிட்டு தான் வாங்குவாங்க. சப்போர்ட் லோக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் ஹேஷ்டேக் போடாமலே. இதெல்லாம் ஒருத்தர் நல்லா கியூசி பண்ணி நல்ல படங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தா நல்ல இண்டஸ்ட்ரி இருந்திருக்கும், நம்மளுக்கு ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்க. கெஞ்சாமலே, நீ சொல்வதெல்லாம் புரிகின்றது தம்பி, ஆனால் உன்னால் அனைவருக்கும் புரிய வைக்க முடியுமா? புரியாட்டி பிளான் பி தான். அது என்னப்பா அங்கீல், நான் இவ்வளோ நேரம் தொண்டா தண்ணி வத்த பேசியோ நீங்கள் படம் பண்ண போகிறீங்கண்ணா, எடுத்துதான் பாருங்களேன். சரி தலை, நான் முதல் கிளம்புறேன். திடுவால கபி குஷி கபிக்கும் படம் பார்க்கணும். தம்பி நில்லுப்பா, தம்பி நெக்ஸ்ட் டார்கெட் மலேசியாவின் முதல் தெலுங்கு படத்தோட அங்கிள் தான். தம்பி பாங்கில் ரத்தப்பி நல்ல திரைக்கதை தானே, பண்ணக்கூடாதா? குழு கூடி யோசிப்போம். வாங்கி வந்த வரங்கள் கூட சாபமாகி நின்று சிரிக்கிறே. நல்ல கெட்ட பையன் ஜாகாட் ஜாகாட் நான்.